வணக்க மக்களே, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களினுடைய வழக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது. அதிரடியாக இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் கடந்த 2010 மசராட்சி எனும் இத்தாலி சொகுசு காரை இறக்குமதி செய்தார். அதை தமிழகத்தில் இயக்குவதற்கு ஏதுவாக வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பித்த போது இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கு நுழைவு வரி செலுத்தவில்லை என்று அந்த வாகனத்தை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகம் மறுத்துட்டாங்க. இதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ₹11,50,952 நுழைவு வரி செலுத்த கோரி கடந்த 2019 அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதை எதிர்த்து ஹாரிஸ் ஜெயராஜ் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நுழைவு வரியும் அபராதமும் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாங்க. நுழைவு வரி செலுத்தணும் அப்படின்ற மாதிரியாக தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இந்த நோட்டீஸுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கோரிக்கையுடன் ஹாரிஸ் ஜெயராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் 2012 இந்த காரை விற்றுவிட்டதாகவும் அது ஏற்கனவே நுழைவு வழியாக ₹11,50,000 செலுத்தப்பட்டு விட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவிச்சிருக்கிறாங்க. நுழைவு வரி தொடர்பான வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி சில வழக்குகளில் நுழைவு வரியை மட்டும் செலுத்தணும் அப்படின்னு உத்தரவிட்ட நிலையில் தனக்கு அபராதத்துடன் செலுத்த வேண்டும் என தனக்கு உத்தரவிட்டதாக அந்த மனுவில் தெரிவிச்சிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஹாரிஸ் ஜெயராஜ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நுழைவு வரி செலுத்திவிட்ட நிலையில் தனக்கு மட்டும் அபராதம் விதித்தது அரசியல் சட்டத்தின் சமத்துவ உரிமைக்கு எதிரானது என்றும் அபராதம் செலுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டிருக்காங்க. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அபராதத்திற்கு இடைக்கால தடை விதித்து இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வச்சு உத்தரவிட்டிருக்காங்க. இது இப்போ ரொம்பவே எல்லோராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டுருக்கு.